அப்படியே இந்த பக்கத்தை பார்த்தா சிட்டி வியூ, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீனிக் வியூ. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த காட்டேஜ் பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ. நம்ம எங்கே வந்து கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ கொடைக்கானலில் ஒரு தரமான ஒரு காட்டேஜ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த காட்டேஜ் எங்கே இருக்குது, இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காட்டேஜை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய ஹால் ஒன்று இருக்குது. அப்படியே நீங்கள் கேங்காக ஒரு 10-15 பேர் வந்தீங்கன்னா ஒன்றா இங்கே உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு இந்த ஹால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேர்ஸ்லாம் அப்படியே தூக்கி அப்படியே ஓரமாக போட்டுட்டு ரவுண்டாக உட்காந்துட்டு டிவி பார்க்குறதுக்கு இந்த ஹால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம சீலிங் லைட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்படியே வந்து இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கே டைனிங் செட்டப் அண்ட் கிச்சன் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். அண்டு கீழே ஒரு ரூம் கூட இருக்குது. ஸோ அதை நான் லேட்டராக காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம ரூம்ஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம மேலே போனோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். ஆக்சுவலாக இந்த காட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4BHK காட்டேஜ், 4 பெட்ரூம் உள்ள பங்களா தான் இது. காட்டேஜ்னு சொல்லலாம் இல்லை ப்ரைவேட் பங்களான்னு சொல்லலாம், ஏன்னா பங்களா டைப்பில் தான் இருக்குது. கீழே ஒரு ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லாமே இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 3 ரூம்ஸ் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அண்டு ரூம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டை காமிச்சிட்றேன். ரொம்ப 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 அருமையான ஸ்பாட்டு. நம்ம டூரிசமாக வந்து ஒரு காட்டேஜோ இல்லை பங்களாவோ புக் பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ பால்கனியும் தாண்டி இங்கே வந்து ரெயின்லாம் வந்துச்சுன்னு பார்த்திங்களேன், அப்படி இங்கே உட்கார செம்ம சூப்பராக இருக்கும். கொடைக்கானல் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ரெயின் எப்போ தூரிக்கிட்டா இருக்கும், மிஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மலையே வந்தாலும் உள்ளே வராது, ஏன்னா மேலே ஃபுல்லாக கிளாஸ் டோர் போட்டுருக்கு. ஓகேங்க, அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த 4 பெட்ரூம் காட்டேஜில் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஆக்சுவலாக மேலே 3 பெட்ரூம் இருக்குது சொல்லலாம், அதில் ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா பெட்ரூம்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இங்கே வந்து 5 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பெட்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ 4-5 பர்சன்ட் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம வியூ பார்க்க பால்கனி தான் போகணும்னு கிடையாது. அப்படியே இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விட்டேன், 4 பக்கமும் நம்ம காட்டேஜ் சுற்றி ஃபுல் வியூவாக தான் இருக்கும். ஸோ அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அல்டிமேட்டாக இருக்கல. அண்டு இந்த 4BHK காட்டேஜில் இத்தனை பேர் தான் தங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 15 பேர் வந்தாலும் தாராளமாக ஸ்டே பண்ணலாம், 20 மெம்பர்ஸ் வந்தாலும் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். அண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா கபோர்டு எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸ் எல்லாமே அவங்களே அடிஷ்னலாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரூமுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே உள்ளே இருக்கும். உங்களுக்கு ஃபுல் கபோர்ட்ஸ், நீங்கள் வந்து லக்கேஜ் எல்லாம் வைக்கிற கபோர்ட்ஸு, அண்டு உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ இருக்குது. 4 பெட்ரூம்ஸ் இருக்குது, 4 பெட்ரூம்ஸ்லேயும் அட்டாச் பாத்ரூம் வந்துடும். 4 பாத்ரூம்ஸ்லேயுமே உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் எனி டைம் இருக்கும், நீங்கள் எப்போ ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்ரூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு காமன் கபோர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கார் டிரைவர் யாராவது வந்தாலும் அவங்களோட லக்கேஜ் கூட இங்கே வச்சுக்கலாம், இல்லை நம்ம திங்ஸே கூட வச்சுக்கலாம். இங்கே ஸ்பேஸ் வந்து கபோர்ட்லேருந்து ரூம்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 ரூம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ நம்ம செகண்ட் ரூம் பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரூம்ஸ்க்கு பெரிய வேரியேஷன்லாம் இருக்காது. அந்த ரூமோட கொஞ்சம் குட்டியாக இருக்குது இந்த ரூம். இதுலேயுமே 3-4 பர்சன்ஸ்க்கு தாராளமாக தங்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து செம்ம பெருசாக உங்களுக்கு ஒரு விண்டோ வச்சுருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். அது ஒரு ரெய்னி டைம்லாம் பார்த்தீங்கன்னா பெட் மேலே அப்படியே படுத்துக்கிட்டே நம்ம வியூ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அஸ் யூஷுவல் அங்கே இருந்த மாதிரி சேம் ஒரு கபோர்டு, உள்ளுக்குள்ள பிளாங்கெட்ஸ், எக்ஸ்ட்ரா பில்லோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீட் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் இங்கே ப்ளஸ்ஸு. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டையும் தாண்டி பக்காவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம தேடி தேடி போட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்க மாதிரி இங்கேயுமே ஒரு அட்டாச்சு பாத்ரூம். நான் சொன்ன மாதிரி எல்லா பாத்ரூமே உங்களுக்கு அடிஷ்னலாகவே வந்து வாட்டர் ஹீட்டர் வந்துடும். நீங்கள் எனி டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் சர்வீஸ் இருக்கும். ஏன் உள்ள ஹாட் வாட்டர் நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லாமல் இங்கே ஒரு ப்ரெஷ் கூட பண்ண முடியாது. அந்தளவுக்கு கிளைமேட் அடிச்சு தூள் கலப்பும் கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு பெட்ரூம், இங்கே 2 பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூம். கீழே இருக்க பெட்ரூம் நான் அப்புறமா காட்டுறேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா ரூம்ஸுமே நான் அகெயின் சொன்ன மாதிரி சேமாக தான் இருக்கும். இருந்தாலும் காமிக்காமல் இருக்க முடியாதுல, ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம காட்டேஜ் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ எல்லா ரூம்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சேம் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு புக் பண்ணணும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம எல்லா ரூம்ஸுமே கிட்டத்தட்ட காமிச்சிட்றேன். இங்கேயும் ஒரு கபோர்டு இருக்குது, அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ 3 ரூம்ஸுமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். கீழே ஒரு ரூம்ஸ் இருக்குது. கீழே அதே மாதிரி டைனிங் கிச்சன் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும். இதான் நம்ம வந்தவே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்பாட் தான் நம்ம போகிறோம், டெரஸ் போகிறோம். டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க.
ஆக்சுவலாக நான் ஈவினிங் டைம் ஒரு 4 to 5 o'clockலாம் வந்தால் மிஸ்டெல்லாம் அப்படியே இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி இந்த வியூவே தெரியாது. இது இப்போ நான் எடுக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clockன்றப்போ உங்களுக்கு இவ்வளோ வெயிலில் உங்களுக்கு எல்லா வியூவும் தெரியுது. ஒரு 4 o'clock 5 o'clockலாம் வந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட் இருக்கும். நான் முடிஞ்சால் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். நான் எடுக்கல, பட் ஆல்ரெடி அந்த இந்த காட்டேஜோட ஓனர் எடுத்திருப்பாங்கள அவங்ககிட்டருந்து நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் 4 o'clock 5 o'clockலாம் நெக்ஸ்ட் ஒரு வேறு ஒரு காட்டேஜ் நான் போயிட்டேன் அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங், நீங்கள் பைக் நிப்பாட்டுருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பைக் தாராளமாக, இல்லை 6 பைக்கில் நிப்பாட்டினா அப்படியே சைடில் வந்து ஒரு ட்ராவலரோ இல்லை பஸ்ஸோ இல்லை நீங்கள் 2-3 காரில் வந்தாலும் பார்க்கிங் செம்ம பெரிய ஸ்பேஸ் இருக்குது அண்டு வெளியுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுங்க. கொடைக்கானல் பொறுத்தவரைக்கும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும், அப்படிலாம் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக நீட்டாக இருக்கும். சிட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தாலும் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த கார் பார்க்கிங் தாண்டி இந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு மாதிரி அப்படியே ரூம்ஸ் இருக்குது. டிரைவர்ஸ் வந்தால் இப்போ நம்ம கேப் டிரைவர்லாம் வருவாங்க அவங்க ஸ்டே பண்ணுறக்காண்டி. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபயர் கேம்ப் ஏரியா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபயர் கேம்ப் ஏரியா பற்றி நீங்கள் தாராளமாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கொடைக்கானலில் கூட மெயின் சிட்டிலலாம் எடுத்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், சவுண்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அன் டைமில் கேம்ப் ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, ஏன்னா அவுட்டர் ஏரியான்றப்போ நமக்கு கொஞ்சம் ப்ரைவசி கிடைக்கும். ஓகேங்க, இந்த காட்டேஜ் நீங்கள் புக் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நான் ப்ரைஸ் ஏன் உங்களுக்கு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 மெம்பர்ஸ் வரீங்க இப்போ ஒரு ப்ரைஸாக இருக்கும் ஓகேங்களா. மேபி நீங்கள் ஒரு கப்புளாக வரைப்போ 2000 கூட ரூம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ரைவேட் காட்டேஜ்னா ஃபுல் காட்டேஜ் புக் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு கப்புள்ஸாக வந்தால் கூட நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு ரூம் அலோகேட் பண்ணி உங்களுக்கு 2000 ரூம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 4-5 மெம்பர்ஸ் ஏற்றீங்கன்னா அதையும் நம்ம பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் 20 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ்க்கும் இங்கே அக்கமடேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வர டைமை பொறுத்து நம்ம ப்ரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, கப்புள்ஸாக வரீங்களா, ஃபேமிலியாக வரீங்களா, இல்லை பேச்சுலர்ஸாக 20-30 பேர் வரீங்களான்றது ஏற்ற மாதிரி ப்ரைஸ் அவங்களே பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.